எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி. உள்ளது 40 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் ஸ்ரீ ரமண 108 செய்யுள் நம்பர் 37. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்ற செய்யுள். சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதமதும் உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலும் தனையடைந்த காலத்தும் தான் தசம நன்றி யார்தான். இந்த ஆன்ம ஞானம்ன்றது இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ வேத காலத்து சமாச்சாரம் மாதிரி இருந்து மறக்கப்பட்டு விட்டதனால் இதை பற்றிய ஒரு ஒரு சாதகம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள். என்னத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பொருள் அது, ஏன்னா இருப்பது எல்லாமுமே சதா வந்து நாம் வந்து தனி மனிதனாக உணர்ச்சிகளாக வாழ்க்கையாக எண்ணங்களாக விருப்பு வெறுப்புகளாக இப்படித்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து கிளியர் கட்டா உணர்ந்தவர்களும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுக்கு அவனுக்கு நல்லா தெரியுது, நான் வந்து சதா வந்து என்னுடைய உணர்ச்சிகளில் சிக்கி தவிக்கின்றேன், குழம்பி தவிக்கின்றேன், ஆசை மயமாக இருக்கின்றேன், எதிர்பார்ப்பு மயமாக இருக்கின்றேன், சதா ஏமாற்றத்திற்கு ஆட்படுகின்றேன், ஃப்ரஸ்ட்ரேஷன், கொடுமை. ஏன்னா நிஜமா சாதகத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு பாருங்கோ, இப்போ எவ்வளோ வந்து நம்ம சத்சங்கங்கள் கொடுத்துருக்கோம், நீங்களும் வந்து எவ்வளோ வந்து கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்பவே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் வந்து நாமே நம்மையே மறைத்து கொண்டிருக்கின்றோம், நாம் இவைகளை இவ்வளவு நுணுக்கங்களை உணரவில்லை உணரவில்லை. ஏதோ ரெண்டு இருக்கா மாதிரி இருக்கு. என்னை அறிந்தேன் நான், என்னை அறியேன் நான், ரெண்டு நான் இருக்கா மாதிரி இருக்கு. இன்றைக்கு இந்த க்ஷணத்துல நான் அறியாதவன் போலவும் அறிய வேண்டிய ஒரு உன்னதமான நிலை வந்து அதுவும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் வெளியில் இருக்கா மாதிரி. ஃபாரின்லேருந்து எல்லாரும் இங்கே வருவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க, ஹிமாலயாஸ்க்கு போவாங்க, அங்கே உணர்ந்தவர்னு கிளியராக ஒருவர் இருக்க மாட்டார். அங்கே இங்கே கேட்டு அத்தை இத்தை இது பண்ணி தவிச்சவனுக்கு தான் தெரியும் அந்த தாபம். ஒரு சைடு வந்து பொய்மை உணரப்பட்டு விடும். எதனுடைய பொய்மை? தனி நான், நானினுடைய பொய்மை, தனி என்னுடையவைகளுடைய பொய்மை. ரமண மகரிஷி மாதிரி ஒரு மகரிஷி இருக்கும் பொழுது அப்ப வந்தவர்களுக்கு கூட அவர் சத்சங்கம் எடுத்தது கிடையாது, செய்யுள்கள்ல இருக்கு, அவரே சந்நிதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவர்கள் குழப்பமயமாக வருவார்கள். நாம் எந்த அளவுக்கு குழம்பி இருக்கோமோ, நாம எந்த அளவுக்கு நம்முடைய குழப்பங்களினால் பயந்து கிடக்கிறோமோ, ஒரு டாக்டர் கிட்ட போனாலே நம்ம வந்து என்ன வந்திருக்குன்னே தெரியாம, என்ன வியாதி வந்திருக்குன்னே தெரியாம, காதல விழுந்ததும், ஏற்கனவே குடும்பத்துல பேசுறதும், மற்றவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் எல்லாமா சேர்ந்து ஒரு பீதிக்கு ஆட்பட்டு டாக்டரை பார்க்குற அந்த தருணம் வரைக்கும் இன்னும் ஆக்சுவலாக பிபிலாம் ஜாஸ்தியாக ஆகிடும். ஏன்னா நிறைய அனுமானங்கள், நிறைய எண்ண ஓட்டங்கள், என்ன வந்திருக்கோ தெரியலையே, அப்படி சொல்லிட்டாருனா, அப்படி சொல்லிட்டாருனா, அப்படின்னா யாரை பற்றியோ ஏதோ சொல்லி அது முடிவுக்கு வருகிறார் போல் இருக்கின்றது எப்ப எண்ணங்களுக்கு, எண்ணுபவர்களுக்கு.
சிந்தனை மயமாக இருக்கிற நமது எண்ண ஓட்டங்களுக்கு அட் எனி க்ஷணம் இது கொலாப்ஸ் ஆயிடும். அந்த பயத்திலேயே நான் வந்து வாழ்க்கையை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தன்னை அறிதல், அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு அங்க அங்க போதகர்கள்லாம் வேற பேசி தள்ளி இருக்காங்க. போதகர்கள் தாங்கள் படித்தது அவர்களுடைய இன்டென்ஷன் வேற, அவர்களுடைய இன்டென்ஷன் இவன் இவன் ஏற்கனவே குழம்பி இருப்பான். டாக்டர் கிட்ட போகும்போதே ஒரு ஒரே குழப்பம் பயமா போறோம் உடம்ப பத்தி. இன்னும் வந்து நான்ன்றது என்ன, ஆன்ம ஞானத்துக்கே போல. இங்க ஏதோ கடவுள்னு இருப்பாரா, என்ன வழக்கப்படியான ஆன்மீகம்னு மதத்தலங்களுக்கு போறதும் விரதங்கள் இருக்கிறதும் பரிகாரங்கள் பண்றதும் ஏதோ சாதகம் சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க செயல் பண்ண நினைக்கிறதெல்லாம் தியானத்தை செயல் பண்ண நினைக்கிறாங்க, நான்கு விதமான யோகங்களை செயல் பண்ண நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன்ல விழிப்பு நிலை இஞ்ஞானிகள், இஞ்ஞானிகள், இஞ்ஞானிகள்னு சொல்லப்படுற அடியோட அஞ்ஞானிகளாக இருக்கிற ஒண்ணுமே தெரியாத பாமர மனுஷனை விட இவங்க திட்டம் போட்டு கிளியரா இருக்காங்க. நாலு யோகத்துல ஏதோ ஒரு தியானத்தை கொடுக்கணும், ஏதோ யோக முறைகளை அப்படியே ஒன்னு ஒண்ணு சேர்த்துக்கணும், அவங்க அவங்க கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லி அப்படியே உள்ள போங்க அப்படியே உள்ள போங்கன்னு ஏதோ சொல்லி மொத்தத்துல இவர்கிட்ட கேட்க வந்ததுக்கு இவர்கிட்ட இது ஒண்ணும் கொடுக்க போறது இல்லை. ஆனா இவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறத அவர் கொடுக்கணும். அவர் திட்டமிட்டு என்ன வச்சிருப்பார், எப்படியும் ஒரு தியானத்தை கொடுத்துருவார். அப்புறம் உங்களை அடிக்கடி வரவழைக்கும்படி பண்ணணும். விவரம் எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது. அதுவும் முக்கியமா என்ன, ஃபர்ஸ்ட் நீ யாரு, உலகம்ன்றது என்ன, கடவுள் தன்மைன்றது என்ன, யாருக்கு இங்க என்ன வேணும், இப்ப என்னவா இருக்கான் அப்படின்றது, இந்த மாதிரி ஒரு பேஸ் கூட ஆரம்பிக்கப்படாது. எங்கேயும் பாருங்க, நீங்க நீங்க உலகம் பூரா சுத்துங்களே, அதுவும் இந்தியால தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை இடத்துக்கும் போய் உட்காருங்க, உட்கார்ந்து பாருங்க, தெரிய வரும் உங்களுக்கு. என்ன தெரிய வரும், எந்த விளக்கமும் கிடையாது எதற்கும், எந்த விளக்கமும் கிடையாது எதற்கும், எந்த இதுவும் கிடையாது. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரெண்டு விதமான, ஒன்று வந்து உண்மை நான், இன்னொன்று பொய் நான், அப்படின்னு ரெண்டு விதமான நான் இருக்கா அடிப்படையில். பொய் நான் அழிக்கிற, பொய் நானுன்னு அழிக்கிறவன் யார், அப்போ அதை அழிக்கிறதுக்கு அவன் பண்ற சாதகங்கள் இவனை அழிப்பதற்கா, இவனை அழித்து வேறு ஒருவனை உற்பத்தி செய்வதற்கா, இல்லாட்டி இவன் அழிந்த பிறகு வேறு ஒருவன் அங்கு இருப்பானா, என்ன நடக்கிறது அப்படின்றதுக்கே வந்து ஒரு குழப்பமான குழப்பம். ஆனா தெளிவான ஒரு தெளிவு மாத்திரம் எல்லாருக்கும் இருக்கு, என்ன, என்னமோப்பா, என்னமோ பொருள் இருக்கு, என்னமோ சத்தியம் இருக்கு, ஆனா எனக்கு வந்து பயமும் இருந்துகிட்டே இருக்கு, நான் வந்து பயத்திலேயே செத்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் உண்மை உணர்வு மேல ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா சாதகம் என்னன்றத இது நாள் வரைக்கும் அறுதியிட்டு சொன்னவர்கள் கிடையாது. ரமண மகரிஷி சொல்லியிருக்கார், அதுவும் இந்த மாதிரி குழைத்து எடுத்து கொடுக்கவில்லை, அது இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, பிரபஞ்சத்திலேயே இங்குதான் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதவிதமான ஞானிகள்லாம் இருந்திருக்கிறார்கள். ரமண மகரிஷி கிளியரா அறுதியிட்டு சட்ட திட்டமா சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமா சாதக காலத்துல சாதகமே துவைத்தத்தை சம்பந்தப்பட்டதா, துவைத்தம்னா என்ன, நானு என்னுடைய வாசனைகள், நானுன்னு ஒண்ணு, அந்த நானு இந்த என்னுடைய வாசனைகள்னால பீடிக்கப்பட்டிருக்கு, இந்த வாசனைகள் எல்லாம் களையறதுக்கு துவைத்த ஆக்டிவிட்டி மாதிரி கழிக்கப்பட வேண்டிய, விளக்கப்பட வேண்டிய, கொல்லப்பட வேண்டிய மனம், கொல்லப்பட வேண்டிய அகந்தை, கொல்லுகின்ற ஒரு அகந்தை, அது ரெண்டு நான்ன்றது என்ன, நான்
வாசனைகள்ன்றது யாரை பிடித்திருக்கிறது? அதை அகற்றுவதற்கு சாதகத்தில் ஆட்பட்டவன் இவைகளுக்கு அந்நியமாக தனியே இருக்கின்றானா? இவனும் இவைகளில் ஒன்றா, அழிக்கப்பட வேண்டிய வாசனைகளில் ஒன்றா. இப்படின்னு எல்லா லெவல்லையும் நீங்க பாத்தீங்கன்னா சாதகம் என்னமோ துவைத்தம் மாதிரியும், அதாவது டு ஹேண்டில், டு டூ சம்திங் விதின், உள்ளுக்குள்ள உள்ள கடக்கிறதுக்கே உள்ள ஒத்த வந்து கடத்தல் அப்படின்ற ஒரு ஒரு செயல்மயமாக, அது பார்த்தலோ நிற்றலோ திரும்புதலோ அழித்தலோ மனத்தை கொள்ளுவதோ மனோநாசம் செய்வதோ புத்தி நாசம் செய்வதோ இங்கு நம்பிக்கையற்று வாழ்வதோ அங்கு ஏதோ தெரியாத இடத்தில் உணராத இடத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை மயமாக நான் பிரம்மமாயிருக்கிறேன் என்ற வேத வாக்கியத்தை பிடிச்சுக்கிறதோ இப்படின்னு ஏதானும் இருக்கான்றத வந்து போட்டு உடைக்கிறார். இது வந்து பயங்கரமான ஒரு முடிச்சு சிக்கு, ஒரு பெரிய குழப்பம், அடிப்படை குழப்பம். இந்த குழப்பம் வந்து பண்டிதர்களுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க ஆன்ம ஞானம் நடக்கலல்ல, மண்ணை போட்டு மூடி மறைத்திருக்காங்கல்ல, அதனால அவங்க எல்லாம் அப்படியே அமுக்கமா இருந்துகிட்டு அன்றாட வாழ்க்கை விஷய வாசனைகள்லயே அப்படியே போயிட்டு போயிடுவாங்க. ஆனா தாபம் எடுத்தவனுக்கு மிக மிக நுணுக்கமாக அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், செய்பவன் எவன், அது செய்யப்படுகின்ற அணுகப்படுகின்ற ஏதோ ஒரு பார்த்தலோ ஒரு நிற்றலோ அது துவைத்த சாதகமா? துவைத்தம்னா என்ன? இரட்டை உணர்ச்சிகளில் நடக்கும். நான் இப்படி வந்து உணராதவனா இருக்கேன், இந்த உணராதவனை நான் வந்து நானுன்னு திருப்பி அதுலேருந்து பிரிஞ்சு ஒத்த அந்நியனா நான் குறையுள்ளவனா இருக்கேன், உணராதவனா இருக்கேன், தன்னை அறியாதவனா இருக்கேன், ஆன்ம ஞானத்தை பத்தி ஒண்ணுமே தெரியல, அதை வந்து நான் சீர்திருத்தணும், மேம்படுத்தணும், என்னை நான் உணரணும் அப்படின்னுலாம் செய்பவன் ஒருவன் தன்னுடைய உள் சூழ்நிலைகள் அவனுக்கு செய்பவனுக்கு அந்நியமாக இருக்கின்றதா? இதுல முக்கியமா அந்த செய்பவன் எவன்? இதை நம்ம எல்லா சத்சங்கத்திலையும் பார்த்திருக்கோம், செய்யுள்கள் மூலமாகவும் போடு போடு போடுன்னு போட்டு பார்த்துன்னு வந்திருக்கோம். இந்த இடத்தை இன்னும் தெளிவாக்குகின்றார் பகவான் ரமண மகரிஷி. இந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா, சாதகத்திலே துவைத்தம், துவைத்தம்னா இரட்டை, என்னுடைய வாசனை மயமான பீடிக்கப்பட்ட மனம், உணர்ச்சிகளால் பழைய அனுபவ பதிகளால் பீடிக்கப்பட்ட புத்தி, மொத்தமாக இவைகளாக இருந்து கொண்டிருக்கும் விழிப்பு நிலை வாழ்க்கையாக சதா பொய் பிரபஞ்சத்துடன் விவகரித்துக் கொண்டிருக்கும், ஆளுமையாக விவகரித்துக் கொண்டிருக்கும் நானின் கீழே இந்த உணர்ச்சிகள், பழைய அனுபவங்கள், அப்புறம் அவைகளை எண்ண ஓட்டங்கள். சோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா ஒருவன் கேட்கும் போது இவைகளெல்லாம் என்னவோ செய்ய என்னவோ செய்யப்பட வேண்டும் போல, செய்பவன் யாரோ போல ஒரு அந்நிய பாவம் இருக்கு, அந்நிய பாவம் இருக்கு. இந்த அந்நிய பாவம் அடியோடு உண்மை அல்ல அப்படின்னு உடைக்கிறார். சாதகத்திலே இரட்டை உணர்ச்சிகளாக செய்பவன் செய்யப்படுகின்ற விஷயம், வாசனைகளை களைய விரும்புபவன், தன்னை அறிய விரும்புபவன், தன்னுடைய வாசனைகளை களைதல் என்ற செயல்மயமாக, பார்த்தல் மயமாக, கடத்தல் மயமாக, நிற்றல் மயமாக ஏதோ செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு இரட்டை மயமான செயல்பாடுகள் சாதக காலத்திலும் இல்லை, உணர்ந்து தன்னை உணர்ந்த பிறகும், உணர்ந்த பிறகு அந்த இரட்டைகள் போய் ஒருமையாக ஏகமாக ஆன்ம பொருளாக அவன் மாறுவதில்லை, கடவுள் தன்மையாக மாறுவதில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விழிப்பு நிலை நான் என்னுடைய விவகாரமே கிடையாது, அது ஒரு போலி பொய்யன். இங்கு வந்து தோன்றாத ஒரு சாட்சி போல, மொத்த பிரபஞ்சத்திற்கே சாட்சி போல, தனி மனிதனுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் எண்ணமும் அந்த சாட்சித்துவத்திலிருந்து பிரிந்து நானாக மாறிக்கொண்டிருக்கின்றது.
அந்த நான் கூட ஒரு சாதகமும் என்னைக்குமே கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துகின்றார் பகவான் ரமண மகரிஷி. என்ன சொல்றார் அவரு, நீ எண்ணுபவனை கவனிக்கும் ஒரு நான் கிடையாது, எண்ணுபவன் தன்னுடைய சாட்சித்துவத்தை முழுமையாக அறியாததினால், உணராததினால், நம்பிக்கை இல்லாததினால் என்ன ஆயிடுறது, இங்க எண்ண மயமா இருந்துட்டு இருக்கான், உணர்ச்சி மயமா இருந்துட்டு இருக்கான். அப்போ உணர்ச்சி மயமா கொஞ்ச நேரம் அப்படியே என்னமோ உணர்ச்சிகள், அதனால நிறைய எண்ண ஓட்டங்கள், ஒரே நான் வந்து குழம்பி சிக்கி தவிச்சுட்டு ஐயோ பார்க்காம விட்டுட்டேன் பாத்தியா, அத பார்த்துருக்கணும் பாத்தியா, உள்ள திரும்பி நிக்கல பாத்தியா, அறியாதவனாவே நான் இருக்கேன் பாத்தியா, அறியாமை மயமாகவே என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கின்றது பாத்தியா அப்படின்னு தன்னை உடனடியாக வந்து நொந்து கொள்வதற்கு கூட தனி நான் கிடையாது. அடிப்படையில் என்றைக்குமே அத்வைத ஸ்திதி, அத்வைத ஸ்திதி ஒண்ணுதான் சத்தியம், அதில் பிரபஞ்சம்னு ஒண்ணு கூட கிடையாது, நாமும் கிடையாது, நான்களும் கிடையாது, சாதகமே கிடையாது. இது வந்து செய்பவனற்ற செய்தல். செய்பவன் அற்றன்னா என்ன அர்த்தம், இருக்கிறதே சாட்சித்துவம் தான், ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கம்னு வந்து அது எக்ஸாம்பிளுக்கு அதை எடுக்காம சொல்ல முடியல, இறப்பதும் இல்லை அங்க. ஆனா திட்டவட்டமா இரட்டைகளா நாம் இல்லை, ரெண்டு உணர்ச்சிகள் அங்க இல்லை, தூங்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிலாம் ஒரு சந்தேகம் கிடையாது, தூங்கிட்டு இருக்கோமா இறந்து விட்டோமா இல்லாட்டி பிறந்திருக்கோமா பிறந்தே இல்லையா நாம தோற்றத்திலேயே இல்லையா இப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா ஊடகங்களும் பச்சை பொய்கள். அதனால சாதகம் சதா விழிப்பு நிலை சாதகம்ன்றது என்ன, சதா விழிப்பு நிலை சாதகம் என்பதே என்ன, இரட்டைகளை கடந்த பிறக்கின்ற பிறப்பாக நினைப்பாக எழுச்சியுறுகின்ற பிறப்புகளே இல்லை, பிறந்தவர்களே இல்லை, அஞ்ஞானமே இல்லை அப்படின்னா என்னதான் இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு, நான் நான் என்ற இவன் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றான் நான் சொல்றேன், நல்லா உங்களுக்கு தெளிவு வரும். சுத்தமா பண்றது கூட ஒண்ணும் இல்லை, நீ என்ன நினைப்புக்கு இடமே இல்லை, நினைப்பவனான நான் முழுமையாக உணரப்பட்டதனால், முழுமையாக பார்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு ஆழ்ந்த உறக்கம் போலேயே இப்போ நான் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு நான் மெனக்கெட கூட இல்லை, சகஜமா அந்த நிலையில் இருந்து அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெண்டு நான் இல்லை, ஒரேடியா ஆன்ம உணர்வு இருக்கிறது. ஆன்ம உணர்வு சந்தேகம் வர இந்த லோக்கலா ஒரு நானோ ஒரு உணர்ச்சியோ சத்சங்கம் எடுப்பவராகவோ நீங்கள் கேட்பவராகவோ இந்த பிரபஞ்சத்தில் இந்த டைம்ல இந்த 16ஆம் தேதி இந்த 7 மணிக்கு மேல இந்த சத்சங்கங்கள் இப்படி போயிட்டு இருக்க மாதிரியோ எந்த ஒரு புள்ளியிலையும் மனம்ன்றது இங்கு எம்ப்ளாய் ஆகவில்லை, உபயோகப்படுத்தப்படவில்லை, உணர்ச்சிகள் உபயோகப்படுத்தப்படவில்லை. உதாரணத்துக்கு தான் ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்திலையும் வந்து மனமே இல்லாதனால் பிறந்தவர்களே நாம் இல்லை, இந்த மாதிரி ஆன்மீகமும் இல்லை, சச்சங்கம் எடுப்பவரும் இல்லை, நீங்க கேட்பவருக்கும் இல்லை, நீங்களும் உறங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் நீங்க அறியாமை மயமா உறங்கிக்கிட்டு இருக்கு, நானும் உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனா ஃபுல்லா இப்ப விழிப்பு நிலை பூரா என்ன, சாட்சித்துவத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சமே இல்லைன்றப்போ சாதகத்துக்கு செய்யறதுக்கு விழிப்பு நிலையில ஒருவன் இருப்பானா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து உடைக்கிறார். எதை உடைக்கிறார், நல்லா தெளிவுபடுத்துகின்றார் பகவான் ரமண மகர்ஷி. என்ன, நீ வந்து சாதக காலத்தில் அறியாதவனாக இருந்து உன் அறியாமையை போக்கிக் கொள்ள ஏதோ ஒரு பொருளை அந்நியமாக உன்னிலிருந்து நீ தேடவில்லை, நான் வழக்கமா தன்னைத்தானே ட்ராப் பண்ணிக்கிட்டு மனமாக தொடர்ந்து இங்கு இருக்கும் விதமே என்ன, அது இருக்கான் தனியா உடலளவாக,
அதனுடைய உணர்ச்சிகள் அந்நியமா அதுக்குள்ள வருதான். அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையா நம்மளுடைய வாழ்க்கைன்றது என்னங்க? சதா உணர்ச்சிகளை உணர்ச்சி மயமாக ஹேண்டில் செய்து கொண்டிருப்பது. அவைகளை உண்மையாக்கி நிராகரிச்சாலும் உண்மையாக்குறோம், ஏத்துக்கிட்டாலும் உண்மையாக்குறோம், எண்ணங்களை நிராகரிச்சாலும் ஆர்கியூ பண்ணாலும் உண்மையாக்குறோம், ஒத்துக்கிட்டாலும் அம்மயமாக வாழ்ந்தாலும் எண்ண பிரகாரம் வாழ்ந்தாலும் நான தொடர்ந்து வாழ விடுறோம். எப்படி பண்ணாலும் மார்க்கு நானுக்கு போகுது. என்ன மார்க்கு? ஒவ்வொரு மார்க்கும் துவைத்த சாதகமா போய் முடியுது, துவைத்தமாவே போய் போகின்றது. வாழ்க்கை துவைத்தம் தான். இப்ப நீங்க அங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த கேள்வி வரலாம், என்னங்க எங்களை முன்னிட்டு தானே நீங்க அங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட, நான் சொல்லுபவனாகவே விளக்கம் கொடுப்பவனாகவே அப்படி தனியாக ஒரு நானை நான் ஒரு க்ஷணம் கூட உலவ விடுவதில் நான் கொல்லல, பார்த்துட்டேன். இல்லப்பா, ஒரு செல்லுல இல்லப்பா, ஒரு எண்ணத்துல ஒரு ஆள் இல்லப்பா, எப்பவுமே அத்வைதம் தான்ப்பா. ஆழ்ந்த வரக்கத்துல நீங்கள் அந்த உடலாக பிறந்தவராகவும் இல்லை, அதற்கு எண்ணம் வேண்டியதா இருக்கிறது. சோ எண்ணம் தான் பிறப்பு, எண்ணம் தான் ஆன்மீகம், எண்ணம் தான் ஆன்மீகத்துல அறியாமை. அறியாமை போக்குள்ள ஆன்மீகத்தை தேடுதல், தன்னை அறிய தலைப்படுதல், இப்படின்னு எல்லாம் வந்து ஒவ்வொரு செகண்டுமே விழிப்பு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மனமே இல்லாமல் ஆழ்ந்த வரக்கத்தில் அத்வைத்தமே இந்த பிரபஞ்சமாக இருக்கின்றது. தூசு போல இந்த பிரபஞ்சம் இல்லாமலேயே போய்விடுகிறது ஆழ்ந்த வரக்கத்தில். இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது தனியா ஆழ்ந்த உறக்கம் இருக்குங்களா? நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தை பேசுகிறேன். நம்ம நிலை என்ன என்று நாம் திடமாக வேரூன்றி உள்ளுக்குள்ளேயே பார்த்து 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 ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணம் கிடையாது. எண்ணம் கொண்டு பிறந்து வயதாக அந்தந்த வயதுகளில் அந்தந்த நிலைகளில் அந்தந்த சமூக அந்தஸ்துகளில் அந்தந்த பெயர்களில் வடிவங்களில் ஆரோக்கியங்களில் அத்தனையும் பிரபஞ்சம், அத்தனையுமே இல்லை இவனும் இல்லை. அப்படின்னா என்ன? எப்பொழுதும் அத்வைத நிலை. அங்க தேசம் கிடையாது, காலம் கிடையாது, அமைதி ஆனந்தம் பேருணர்வு அஞ்ஞானிகளே கிடையாது, ஆன்மீகமே கிடையாது, ரெட்டையே கிடையாது. ஒருமையும் தனியான ஒருமை கிடையாது, ஒரே பொருள் தான் தானாக. அதுதான் நம்மளுடைய தான் ஆன்மா அப்படின்னு அற்புதமான வார்த்தையில் ஆன்ம ஞானத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தன்மையும், ஆன்ம பொருளுக்கு சத்தியத்தன்மையும், ஆன்ம வாழ்க்கைக்கு சத்தியத்தன்மையும், அந்த அத்வைத சாதகத்துக்கே அனன்ய பாவமாக. அனன்யம்னா என்ன? அந்நியமற்ற பாவம். நானு காத்தால நைட்டு தியானம் பண்ண போறேன், நாள் பூரா அப்படியே மெடிடேட்டிவா இருப்பேன், நான் ஒரு மெடிடேட்டர், நான் வந்து விசாரிப்பவன், நான் யாருன்னு ஓயாம விசாரித்து கொண்டிருப்பவன். நான் விசாரிக்கிறது என்ன? என்னையே விசாரிக்கிறேன், என்னையே நான் என்ன பண்றேன், அந்நியப்படுத்துறேன். அந்த மாதிரி விசாரம் கிடையாது. ஒரு க்ஷணத்துல உண்மையில சத்தியமாக நம் ஒவ்வொருவர் மனத்திலும் ஒரு எண்ணம் தான் இருக்க முடியும், ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியே வார்த்தை கொண்டு தன்னை நிரப்பி பேச்சாக உள்ளே நினைப்பாக இருக்கும். அது பெயர் தான் வந்து துவைத்த பாவனை. அந்த பாவனையை போக்குவதற்கு இன்னொரு எண்ணம், இன்னொரு உணர்ச்சி அங்கு கிளம்பினால் அது அடுத்த உணர்ச்சி. அது ஏற்கனவே எழுந்த எண்ணத்தை போய் டச் கூட பண்ண முடியாது. எல்லாமுமே பொய்கள். சமுத்திரத்தில் தண்ணீரை தவிர அலை, நுரை, நீர்க்குமிழி எல்லாமுமே பொய்கள். எல்லாமுமே வாட்டர், எல்லாமுமே தண்ணி. அதபோல இந்த பிரபஞ்சம் பூரா ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம தனியா ஒரு உறங்குபவர்னு இல்லாமல் அப்படியே இரண்டரை ஆழ்ந்த உறக்கத்தன்மையோடு அப்படியே ஐக்கியமாய் பிறந்தவராக இல்லாமல் இருக்கின்றோம் இல்லைங்களா? அந்த நிலை இப்பொழுது எண்ணம் கூட பிறந்தவராக
எண்ணம் எழும்போதே நாம் இல்லை. அதனாலதான் அந்த பாட்டுலயும் நம்ம பார்த்தோம், ரெண்டு மூணு பாட்டுக்கு முன்னாடி, என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான், என்னல் நகைப்பு கிடனாகும், நான் இன்னும் அறியல அறியலன்னு ஒருத்தனை வந்து பிராண்டே பண்ண முடியாது. என்னுடைய எண்ணங்களை நான் உணரவில்லை, எண்ணம் உணர்றதுக்கு ஒரு பொருளே இல்லை. விழிப்பு நிலை பிரபஞ்சமே பொருள் இல்லைங்க, விழிப்பு நிலை பிரபஞ்சமே பொருள் இல்லைங்க. சாத்தியத்தில் தான், அதாவது என்ன செய்து சாதகம் வந்து ஏதோ ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ், இப்பதான் பிஎஸ்சிக்கு சேர்ந்திருக்கீங்க, பிளஸ் ஒன்ல ஒரு பையன் போயிருக்கான், இல்லாட்டி பிஎஸ்சி சேர்ந்திருக்கான், இல்லாட்டி மாஸ்டர்ஸுக்கு இறங்கியிருக்கான். இறங்கி முதல் டேர்மு, முதல் நாள், முதல் மாசம், முதல் செமஸ்டர்னு ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போற மாதிரி ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஒரு மயக்கத்தை கொடுத்ததுன்னா இது பூராவுமே எடுத்த எடுப்புலேயே பிறந்தவர்களே இல்லைன்ற லெவல்ல அற்புதமான ஆன்ம ஞானம் அது. இது வந்து சதா வந்து சத்சங்க பலத்தினாலேயே எய்தப்படும், பிளஸ் குரு சந்நிதி, அவ்வளவுதான். நீங்க சாதகம் பண்ணீங்கன்னாலே, சாதகம்னா என்ன, வெறுமனே இருத்தல் தான் சாதகமாக இருக்கக்கூடிய. அது எப்படி இருக்கு, சாதகம் செய்பவனாக கூட தன்னை லேபிள் பண்ணாம இருக்கு. ஆனா இங்க அப்படியே நேர் எதிராக தியானம் எல்லாம் வந்து இங்க விழிப்பு நிலையில இங்க கற்றுக் கொடுக்கப்படுகின்ற எல்லா ஆன்மீகங்களிலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஆன்மீகவாதி அப்படின்னு உங்களை ஃபர்ஸ்ட் நிலைநாட்டுறாங்க. நீங்கள் செய்பவர், அன்னியமாவா பண்ணி கோர்ஸ் படிக்கிறீங்க, பிஎஸ்சியா ஜாயின் பண்ணிருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, என்ஜினியரிங் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, என்ன ஜாயின் பண்ணிருக்கீங்க, அப்படி பாடியிருக்கலாமே. பகவான் ரமண மகரிஷி கூட என்னை அறிந்தேன் நான் பதிலா ஆன்மீகத்தை அறியேன் நான், ஆன்மாவை அறிந்தேன் நான், அப்படி பாடியிருக்கலாமே. ஒரு சப்ஜெக்டே கிடையாதுங்க, இருக்கிற ஒரே சப்ஜெக்ட் வந்து ஆன்மாதான். அதனால இதனுடைய அப்ரோச்சே எப்படி இருக்குன்னா, எடுத்த எடுப்புல நடுவுல முடிவுல எல்லா காலத்திலையுமே இரண்டற்ற ஏகமாக மெய்ப்பொருளுடன் இரண்டரை கலந்து என்ன உணர்ச்சி அனுபவிக்கப்படுகிறதோ அதில் பிரியாமல் பச்சை பொய் என்ற அந்த பொய்மை தானாக விழுவதே தான் வந்து இங்க வந்து சாதகமா இருக்கு. விழிப்பு நிலையே பொய்ன பிறகு நீங்க எப்படி தனியா ஒதுங்கி நின்று உங்களுடைய பொய்களை மட்டும் நீங்க அப்போர்ஷன் பண்ண போனீங்கன்னா, தனிமைக்கு ஆட்படுத்தினீங்கன்னா, ஐசோலேஷனுக்கு ஆட்படுத்தினீங்கன்னா, அடியோட வந்து அனர்த்தமா இல்ல போய் முடியும். ஒருத்தர் சத்சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுல நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, அவர் மெத்தட் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்றத கூட சொன்னீங்கன்னா, ரமண மகரிஷி நான்யார் விசாரம்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காருன்னா, நானு ஒத்தனுமே இல்லைன்றதுதான் அனன்ய பாவம். சமுத்திரத்திற்கு அந்நியமாக அலை, நுரை, நீர்க்குமிழி, எதுக்கும் இருப்பு இல்லை, எல்லாமுமே தண்ணீரனுடைய. அதே போல ஆன்மாவுக்கு அந்நியமாக அத்வைத்த ஸ்திதியே அனன்ய பாவமே. நான் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், பார்க்கும்பொழுது அப்படியே கொண்டுக்கணும். ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா உணர்ச்சி மயமா இருந்துகிட்டே இருப்போங்க. அது உண்மை இல்லை அப்படின்றது கூர்மையான பார்வையுடன் அந்த உணர்ச்சியானது வாழப்பட வேண்டும், வாழப்பட வேண்டும். பார்வை முன்னாடி உணர்ச்சிக்கு முன்னாடி போய் நிக்கணும். நானுன்னு உள்ள ஒரு பேச்சு வரத்துக்கு முன்னாடி பார்வை நிக்கணும், பாவம் நிக்கணும், அனன்ய பாவம் நிக்கணும், இரண்டற்ற பாவம் நிக்கணும், எல்லாத்தையும் அணைச்சுக்கிட்ட மாதிரி நிக்கணும். அதனாலதான் அவர்களுக்கு வந்து ஏசுதலும் போற்றுதலும்
போற்றுதலும் தூற்றுதலும் மானமும் அவமானமும் ரோஷமும் ரோஷங்கட்டத்தனமும் மரியாதையும் அவமரியாதையும் நன்மையும் தீமையும் சகலமும் வந்து அனன்ய பாவத்திலேயே நானுன்னு தனக்குள்ள பெயரிடாமல் உணர்ச்சியை தனித்து உணர்ச்சி வசப்படாமல் அதற்கு ஒரு நானை உருவாக்கி அச்சச்சோ இப்படி பண்ணிட்டாங்களே என்ன அப்படின்னு நினைச்சு அப்படி மாட்டிக்கிட்டே பண்ண மாட்டாங்க. அப்படின்னா என்ன, உள்ள வந்து அப்படியே சாஸ்வதமா அனன்ய பாவமா மௌனமே துணை நின்று அத்வைத ஸ்திதியை கோஷம் விட்டு அறிவித்துக் கொண்டிருக்கும் ஞான நிலையை. ஒரு பொருளுங்க, ஒரு பொருள்ல எந்த திரிபும் கிடையாது. ஆனால் அதனுடைய பராக்கிரமத்துல அது அப்பேற்பட்ட பொருள், உதிக்கல, தனி வடிவம் இல்லை, தனியா தோன்றுதல் இல்லை, மறைப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. இருப்பே ஆகாசத்தை விட எளிமையான இருப்பு. ஆகாசத்துக்கு கூட இருக்கிறதுக்கு அணுக்கள்லாம் வேண்டியதா இருக்கு. அணுக்கள், அணுத்துகள்கள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், சகலமும் வேண்டியதா இருக்கு. இது அப்படியே நம்ம தூக்கம் போல, தூக்கத்துல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது பிறக்கவே இல்லை. ஐக்கியம், ஐக்கியம்னா என்ன, அனன்ய பாவமே வந்து ஆன்மாவினுடைய சொரூபம். அதனால்தான் ஆன்ம ஞானம் அடைஞ்சா பிரபஞ்சமே டிசால்வ் ஆகுது நம்ம கிட்ட. நம்மளுடைய கதாபாத்திரங்கள்லாம் நிக்கவே நிக்காது, உள்ள எதுவுமே நிக்காது, பிரபஞ்சமே நிக்காதுன்னா உங்களுடைய கதாபாத்திரங்கள்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு சாதகர்களா இருக்குமா, துவைத்த சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்குமா? சாதகன்னாலே உடனே வந்து துவைத்தம் தான், இரட்டை மயமான சாதகம் தான். அவன் இருக்கான், எப்படி இங்க கத்துக் கொடுக்குற தியானத்துல எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க உள்ள, அவர் வாங்கிக்கிட்டு போவார் தியான ஐடியாவை, டெக்னிக்கை அப்படியே வாங்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு டொனேஷனை கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் அவர் தினம் தினம் அபியாசிப்பார், பயிற்சி செய்வார். அபியாசம் பண்றதுக்கு இதுல எடுத்த எடுப்புல அபியாசிப்பவனுக்கு அபியாசிப்பவனே இல்லைன்றதான் அடிப்படை ஆரம்பமே. தனிமனமே இல்லை, தனிமனம் தான் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது. பொது மனமாக இருக்கின்ற ஒரு தனி மனம் பிரபஞ்சமாக நம்ம கிட்டேயும் தோன்றுகிறது, பிரபஞ்சமாகவும் வெளியில சூரிய சந்திரர்களாகவும் எல்லையெல்லாம் ஆகாசமாகவும் சகலமாகவும் நம்மளுக்கு விழிப்பு நிலையில் தென்படுகின்ற அனைத்து துறைகளாகவும் மயக்கி கொண்டிருக்கின்றது. எல்லா மயக்கமும் போறது, ஆனா மயக்கம் இருக்கும் பொழுது மயக்கம் இருக்கின்றது, அது சத்தியம். ஒரு ஞானமாக இருப்பவருக்கு இது எல்லாம் வரவே வராது. எண்ணம் உபயோகத்துக்கு இருக்கும், எண்ணம்ன்றது என்ன, ஒரு லேபிள், ஒரு இந்த பொருள்ல இருந்து இந்த பொருளை, பூஷணிக்காயில இருந்து ஒரு இன்னொரு பொருளை, பரங்கிக்காவை பிரிக்கிறதுக்கு அதுக்கு பரங்கிக்கான்னு ஒரு பெயரை கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு ரூபம் இருக்கு தனியா, அந்த ரூபத்துக்கு பரங்கிக்காய், இந்த ரூபத்துக்கு வந்து பூஷணிக்காய். அத போல வந்து இங்க ஆளுங்க கிட்ட கூட அப்படித்தான், எதுக்குமே தனி உணர்ச்சி இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே அனுபவம். எல்லாமுன்ற வார்த்தை கூட ஆழ்ந்த உறக்கத்துல இல்லைங்க. பிரபஞ்சமே போயிடுச்சு, பிரபஞ்சமே பிறக்கல, தனி மனிதன் பிறக்கல அப்படின்னு எல்லாம் குணம் கூறி எதுவுமற்ற முழுமையான இருப்பு நிலை, முழுமையான பூரணமான அறிவு நிலை, பூரணமான உணர்வு நிலை, ஆனந்த நிலை, அதுக்கு அந்நியமா அறியாமைன்றது ஒண்ணு கூட இல்லை. அதனால்தான் இந்த சாதகத்துல மாத்திரம் எடுத்த உன்னையே லிபரேஷன், எடுத்த உன்னையே முக்தி, கேட்கும் போதே முக்தி, கேட்க கேட்க திடப்படும். பொய்கள் வந்து பதறும், ஓடி போயிடும் நிழல் போல.
வானத்துல சூரியன் போய் சூரியன் நம்ம மேல வெளிச்சத்தை பாய்ச்சி நம்மளுக்கு ஒரு நிழல் வருது. அது போல நம்மளுடைய எண்ணம் போருமா? சூரியனே போய், சூரியன் நம்ம மேல உழற வெளிச்சம் அதுவும் போய். ஏன்னா நானுன்னு ஒரு ஆள் உள்ள இல்ல, தோலை போத்திக்கிட்டு ஒன்னு நிக்குது, அது உணர்ச்சி மயமா இருந்ததுன்னா இன்னும் உணர்ச்சி எல்லாம் அது பார்க்கலன்னு அர்த்தம். இங்கு வந்து இந்த இதுல வந்து தானுன்ற பொருளை நோக்கி ஒருத்தன் தலைப்பட போகும் பொழுது உள்ள இம்மீடியட்டா ஆஸ்வாசம் கிடைக்கின்றது, இம்மீடியட்டாக பொருள் அடையப்படுகின்றது, அத்வைத்த நிலை சித்திக்கின்றது. அத்வைத்தத்துல அத்வைத்தம்னா இரண்டற்ற, சூரியனும் இல்லை இவனும் இல்லை, நான் என்னுடைய நிழலுக்கு மயங்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, என்னுடைய நினைப்புகளுக்கு நான் மயங்குவதற்கு ஒன்றும் இல்லை, என்னுடைய உணர்ச்சிகளுக்கு, உணர்ச்சிகள் எல்லாம் என்ன, ஆன்ம சூரியன் போல ஒரு சூரியன் வந்து எல்லாத்துக்கும் சாட்சி மயமாக எனக்குள்ளிலும் இருக்கிறது, பிரபஞ்சமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூரியனுடைய சந்நிதியில இவைகள் இல்லை, அதுல இருந்து ஒரு பிரதிபலிக்கிற நிழல் எனக்கு பட்டுதண்ணா, உள்ள எண்ண ஓட்டங்கள் வந்துதண்ணா, அவைகளை நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் நினைச்சு பாருங்க. சாலிட நீங்க அனன்ய பாவம் என்று சொல்லப்படுகின்ற பேச்சு மூச்சு அடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தெறிய வேண்டும் அறி. எழும்பும் மகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்த மதியால் ஒண்ணுதான், அந்த ஒண்ணு எது எழுந்துக்குதோ அது ஒண்ணுதான். எழுந்துக்கிறதுன்றதும் நீங்களும் வேற வேற இல்லை, பாக்குறவனும் வேற வேற இல்லை. அப்படியே பேச்சு நீங்களா பேசக்கூடாது. கஷ்டம் ஈஸின்றதே கிடையாது. ஏன்னா ஆந்த உறக்கத்துல சர்வசாதாரணமா அச்சான்யம் போல கபலீகரம் பண்ணி, பிரபஞ்சத்தையே கபலீகரம் பண்ணி அதை உணர்பவர்களாக நினைப்பவர்களாக அங்கு வாழ்பவர்களாக கூட நம்மை விட்டு வைக்காமல் நம்மளுடைய உயிர் கிடையாது, பிறந்தவன் கிடையாதுங்க. பிறப்பு இறப்பு இசிக்குல்ட்டு எண்ணங்கள், பிரபஞ்சம் இசிக்குல்ட்டு எண்ணங்கள், சகலமும் நம்ம உள்ளுல இருக்கிற பொய்ஞானினால் உற்பத்தி பண்ணப்பட்ட செப்பரேட் ஒரு நிழல் கூத்து. நிழலே சகலமும் நிழல்களே. நிழலை போய் ஏதாவது ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? நிழலுக்கு இருப்பு இருக்கா? இருட்டுக்கு தனியா இருப்பு இருக்கா? அதுல நீங்க ஏதானு ட்ரீட் பண்றதுக்கு ஏதானு இருக்கா? அதனாலதான் சாதகமும் வந்து அப்படியே வந்து எடுத்து எடுப்புலயே அத்வைத்தமாகவே நிகழும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைன்லயே அற்புதமா சொல்லுது பகவான், சாதகத்திலே துவிதம். துவிதம் துவைதம் அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல துவிதம். சாதகத்திலே சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா ஏது விதம்னு வரும், ஏது விதம் கிடையாது. சாதகத்திலே துவைத்தம் இரட்டைகள், அதாவது நான் இன்னும் என்ன அறியல, நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் சசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, மொபைல்ல எல்லாம் வருது, தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது மூலமா நான் எங்கேயோ நானே இல்லாத இடத்துல நீங்க எங்கேயுமே அடுத்த நாள் சசங்கத்துக்கோசரம் வெயிட் பண்றதும் கிடையாது. முந்தைய நாள் சசங்கத்தை கேட்டு அதுக்கும் இதுக்கும் நடுவுல நேற்றைய சசங்கத்தை இன்னைக்கு சசங்கம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்றதும் கிடையாது, பிராக்டிசரும் கிடையாது. அப்சல்யூட்டா ஆரம்பம் நடு முடிவு எல்லாவற்றிலும் தேச காலங்களை கடந்து பிறந்தவர்களே இல்லாமல் பிரபஞ்சமே இல்லாமல் சித்திக்கப்படுகின்ற அடையப்பட்ட ஒரு நிலை வந்து இந்த தான் என்கின்ற பொருள் வந்து அந்நியமா விட்டு வைக்கலைங்க. அறியாமையை கூட அறியாமையும் இல்லைங்க, மனம்னும் இல்லைங்க. மனம் அறியாமை இது எல்லாம் வந்து ஒரு சேர வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்குது. எப்போ? விழிப்பு நிலையில. விழிப்பு நிலையில ஏன் மயக்கம் வருது? இந்த பொய் நானுக்கு இப்பதான் சசங்கம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. கேட்க 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 உங்ககிட்டே இருந்து சித்த சுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. அச்சப்படாதீர்கள், அதைரியப்படாதீர்கள், கலவரப்படாதீர்கள். ஒரே ஆதரவு சசங்கம் தான். எடுத்த எடுப்பிலேயே ஆழ்ந்த உறக்கத்துல ஆரம்பம் நடு முடிவற்ற இரண்டற்ற ஏகமேவா அத்விதீயம் சது நாமரூப விவர்ஜிதம் சிருஷ்டேகே புராதனாபி அஸ்ய தாதிருத்வம் தத் இதி ஈரியதே அப்படின்னு தத்துவமசிக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ நீ அதுவாக இருக்கிறாய்,
அப்படின்றதுக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த நிலை வந்து அனன்ய பாவமாக இறைவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் கடவுளர்களாகவே சகல பிரபஞ்சமும் இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகளுக்கு உணர்வதற்கு வாய்ப்பு கிடையாது, ஆனாலும் இரண்டற்று இருக்கின்றது. ஒரு மாடு ஏதானும் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆட்பட்டுதானா, கால் உடஞ்சுதானா, உடஞ்சுது. வலி, வலியிலேருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு அழுவதோ ஓடுவதோ பயப்படுவதோ இதெல்லாம் நடக்கும், உணர்ச்சிகள், அவ்வளவுதான். இறப்பும் சகஜமா நடந்து முடிஞ்சிடும். இறப்பை அனலைஸ் பண்றதுக்கு, ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, மனம் இல்லை. இங்கு வந்து அற்புதமாக சத்சங்கம்ன்ற ஒரு பெரிய திவ்யமான ஒரு ரெடிமேடா இருக்கிற ஒரு பெரிய இது வந்து பிரபஞ்சத்திற்கே இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எப்பேற்பட்ட இது! நாம் வைத்துக் கொள்ள வேண்டியதே வந்து நம்மளை பத்தி கூட ஒரு ஒப்பீனியன் கூட ஃபார்ம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சாதக நிலை, நான் ஏதோ வந்து இதை ஒரு மெத்தாடிக்கலா தினம் தினம் சாயந்தரம் ஆச்சுன்னா 6:30 வருவாரா, நானும் சத்சங்கம் கேட்பேனா, அதை வச்சுக்கிட்டு பண்ணுவேனா, அப்படி இப்படி கதை இல்லை. இது அடுத்த படம் இல்லை, அடுத்த மெகா சீரியல் இல்லை. எல்லாமுமே இல்லாத வஸ்துக்கள், தனியாக ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்தில் இந்த உலகத்துல இதே தமிழ்நாட்டில் எப்படி வந்து தினம் தினம் வந்து விதவிதமா சொல்லி கொடுக்குறாங்க ஆன்மீகம்ன்ற பேர்ல, எல்லாரையும் வேற உட்கார வைக்கிறாங்க, தனியா மனுஷங்களா ஆக்குறாங்க, உள்ள செய்பவர்களா ஆக்குறாங்க, தியானத்துக்கு கண்ணை மூடுன்றாங்க. நீ எதையோ செஞ்சு அடையணும், நான் ஏதோ செஞ்சு அடைஞ்சா மாதிரி அவர் தன்னைத்தானே பரசாற்றி கொள்கின்றார். பிரபஞ்சமே இல்லாத இடத்துல இவர் எங்க வந்தார்? இவர் தனி குரு. சோ பயங்கரமான குழப்பங்கள்லாம் வந்து ஆன்மீகம்ன்றது விழிப்பு நிலையில பண்ணப்பட்டுதானா நடந்து கொண்டிருக்கின்றது. இத வந்து பகவான் வந்து அற்புதமா உடைக்கின்றது. சாதகத்திலே துவிதம், சாதகத்திலே ஒரு பாஸ் கொடுத்துடுறேன், துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம். அத்துவிதம்னா நான் இரண்டற்ற ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கிற, எல்லாமாக இருக்கிற, இந்த நான் அற்ற எல்லாமாக இருக்கின்ற. திருப்பி வந்து இது விழிப்பு நிலையோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்படுகின்ற வார்த்தை, எல்லாமாக இருக்கின்ற இந்த நான் அற்று ஆழ்ந்த வரக்கம் போல. இதெல்லாம் விழிப்பு நிலையோட கம்பேர், இந்த கம்பேரிசன் எல்லாம் வச்சு சாதகம் கிடையாது. சாதகம் எப்படி எடுத்த எடுப்புலயே வந்து உள் பார்வை, வெறும் பார்வைங்க, அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. அது பேருதான் ஓப்பன்னஸ், அது இறை சந்நிதியே. ஆனந்தமோ ஆனந்தம், நான் அனுபவிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கேன், குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த ஓப்பன்னஸ் சொல்லப்படுகின்ற ஒன்றுமற்ற எல்லாம் எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் எல்லாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆழ்ந்தவருக்கு நானே நானுன்ற மூலமா தான் எல்லாம் வந்து ஆகணும். இந்த விழிப்பு நிலை பேச்சுக்கள் இதெல்லாம் கூட, அதனாலதான் நிறைய பேர் மௌனியா போயிட்டாங்க. அவங்க மௌனியா போய் உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. மௌனி ஆகக்கூடாதுன்றதுதான் நான் வந்து 11 இருந்து ஃபீல் பண்ணது, மௌனி ஆயிடக்கூடாது. சொல்லிட்டு முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி சொல்லப்பட வேண்டும், அவ்வளவுதான். உங்களுக்கு அனுகிரகம் இருந்தால் அப்படியே இந்த உபதேசம் வந்து அனன்ய பாவத்தை இமிடியட்டா செட் பண்ணி அமைதியை கொண்டு வந்துடும், நேரடியா ஃபீல் பண்ணுவீங்க. ஒண்ணும் இல்லப்பா, சாதகனே இல்லப்பா. சாதகன் எதுக்கு எதுக்கு இருக்கணும்? சாதகன் எதுவோ பண்ணி சாத்தியமாக்கணும் இல்லையா. அச்சீவர், டூயர், டூயிங் சம்திங், பிகம் சம்திங், ரீச்சிங் சம்திங், அட்டைனிங் சம்திங், அட்டைனிங் சம் டெஸ்டினேஷன். அட்டைனரே இல்லை, அச்சீவரே இல்லை, டூயரே இல்லை. அப்ப என்ன அப்படின்னா என்ன தன்மை? அதுக்கு எப்படி இருக்கணும்? உள் ஊடகங்களே இல்லைன்னு அர்த்தம். உள் ஊடகங்கள்லாம் பொய் ஊடகங்கள்னு அர்த்தம். பொய் ஊடகங்கள் என்னத்தை உற்பத்தி பண்ணுது? எழுந்துக்கும் போது என்ன எழுந்துக்கிறோம்? இன்னைக்கு வாழ்கின்றவனா எழுந்துக்கிறோம், இன்னைக்கு இந்த தேதியெல்லாம் குறிப்பிட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஒரு எண்ணமா வாழ்ந்துக்கிட்டு
எண்ணம் மூலமா உயிர் திருக்கிறவனா நினைச்சுக்கிட்டு அப்படி இல்லவே இல்லையே. பிறப்பே இல்லைன்றப்போ அஞ்ஞானம் எப்படி இருக்க முடியும்? பிறந்தவனா நினைக்கிற நினைப்பே அஞ்ஞான நினைப்பு, அறியாமை நினைப்பு. அங்கேயே ஆரம்பிச்சிடுது அஞ்ஞானம். மனமாவும் இருக்கு உட்கார்ந்துக்கிட்டு, உலகத்துல ஆப்ஜெக்ட்ஸாவும் இருக்கு, எல்லா சகலமும் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்குள்ளேயும் எதுவும் சப்ஜெக்டே இல்லை, சுய அறிவு இல்லை. இந்த சுய அறிவு ஒன்ன வச்சுக்கிட்டா எல்லாம் ஓடி போடுது, சகலமும் ஓடி போடுது. பொய்கள் அத்தனை இருக்கு. முதல்ல நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அங்க இல்லை, அவ்வளவுதான். அப்படி வந்து ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அதை தான் வந்து உடனே வந்து மூணாவது லைன்ல வழக்கமா சொல்லப்படுகின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு ஆத்த கடந்து ஒரு 10 சிஷ்யர்கள் வந்து ஆத்த கடந்து அந்த பக்கம் போனோம். அந்த ஆத்துல வந்து கொடிய முதலைகள்லாம் இருக்குன்றது ஒரு பயம் எப்பவுமே இருக்கு. அதனால அந்த குருவானவர் என்ன சொல்லுவாங்க அந்த 10 சிஷியர்கள்ட்டையும், இந்த பாருங்க ஆத்த கடந்த உடனே நீங்க எல்லாரும் வந்து 10 பேரும் அந்த கரையை போய் சேர்ந்தீங்களான்னு பார்த்துடுங்க, ஒரு பிசிக்கல் வெரிபிகேஷன் பண்ணிடுங்க. 10 பேரும் போய் சேர்ந்துட்டீங்களான்னு பார்த்துடுங்கோ, அவ்வளவுதான் சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஆத்த கடந்துடுறாங்க, நடந்துதான் கடக்கிறாங்க, நடந்து கடந்து ஏ வாடா 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 வாடான்னு சொல்லி 10 பேரும் அங்க வந்து வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தன் என்ன பண்றான், 9 பேரும் நிக்க வச்சுட்டு ஒத்தன் தனியா பிரிஞ்சு எதிர்க்க வந்து நிக்கிறான். இப்படித்தான் நம்மளுடைய அகந்தையை நம்ம வந்து அஜாக்கிரதை நிறைய இருக்குங்க நம்ம கிட்ட. ஏன்னா லோன்லினஸ் அகந்த வளர்றதே, செழித்து வளர்றதே வந்து தன்னை நாட்டாண்மை மாதிரி ஆக்கிக்கிட்டு, தன்னை திங்கர் மாதிரி வச்சுக்கிட்டு, தன்னை பிளானர் மாதிரி வச்சுக்கிட்டு, திட்டம் போடுகிறவர் மாதிரி வச்சுக்கிட்டு அச்சீவ் பண்ற ஒரு பொருள்லாம் தனியா அடைமொழிகள்லாம் நிறைய இருக்குங்க உலகத்துல. வினை புரிதலுக்கு தான் தான் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பான்னு ஒன்னு அப்பா வந்து ஒரு லீடர் மாதிரி நினைப்பு. அப்பான்றவர் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பவர்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்பான்னா அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, குழந்தைகள்லாம் அவருடைய அதிகாரத்து கீழே இருக்கணும். அம்மானா அதுக்கேத்த அதிகாரம், சித்தினா அதுக்கேத்த அதிகாரம், அத்தைனா அந்த அதுக்கேற்ற அதிகாரம், பெரியப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி மாமா மாமி, உறவுகள்லேருந்து தேசத்திலேருந்து சகலமான உடல்களுக்கும் அப்படியே பிராண்டட் சீல். இவர் வந்து கலெக்டர், இவர் தாசில்தார், இவர் போலீஸ் அதிகாரி அப்படின்னு உலகத்துல கொடுத்துருக்கா மாதிரி எல்லாம் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள எண்ணங்களாகவே ஊறி 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 இவைகளால ஆன்ம ஞானமே கெட்டு குட்டிச்சவர் ஆயிப்போச்சு. ஃபீல்டு டைவ் ஆயிப்படுத்து யாருக்கு, போலிகளுக்கு. அதுக்கு நடுவுல அவங்க இன்னும் அதை கான்கிரீடைஸ் பண்ணுவாங்க. தன்னை அறிய விழுகிறவர் எப்படி போலீஸ் அதிகாரியா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உட்கார முடியும்? தன்னை ஒரு பர்சனா கூட நினைக்க கூடாது, ஒரு எண்ணமா கூட நினைக்க கூடாது, ஒரு எண்ணுபவனா எப்படி நினைக்கலாம்? இப்படி நான் வந்து ஆதி காலத்திலிருந்து ஆன்ம ஞானம் பெரிய விஷயம் போல் ஆக்கப்பட்டு கதாபாத்திரங்கள்லாம் அப்படியே வச்சுக்கிட்டே வந்து சமூகத்துல பலவிதமான கதாபாத்திரங்கள், பலவிதமான பொறுப்புகள், வினைகள் புரிவது மூலமாக பொறுப்புகள், கடமைகள், அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் டூயர்ஸ் டூயர்ஸ் வச்ச பிறகு பினிஷ்ட். அந்த மாதிரி ஒரு ஆன்மீகமே இல்லை, எதுவுமே கிடையாது. அது என்னன்னு சொல்றது, சிரிப்புக்கு இடம், வெட்டி வேஸ்ட். இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே பண்ணவே வேண்டாம், அந்த மாதிரிலாம் வாழவே வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம்னா என்ன பொருள் கிடைக்க போகுது? கதாபாத்திரம் என்ன, கதாபாத்திரத்தை மிளிர வைக்கிறதுக்கு தியானம் பண்ண போறோம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து உள்ள உட்காந்து ஐபிஎஸ் அதிகாரியாவே உட்காந்து எண்ணுபவரா உட்காந்து தியானிப்பவரா உட்கார போறாரா? அவர் ஆன்ம ஞானம்ன்ற அவருக்கு ஒரு டைட்டில், ஆன்ம ஞானமே விடுங்க, மினிமம் ஆன்மீகம் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. அதுக்கு அவர் போலீஸ் ட்ரைனிங்ல எதையாவது பண்ணலாம் போய். ஐபிஎஸ் அதிகாரி இன்னும் நல்லா உரம் பெறுவார் தன்னுடைய செயல்முறைகள்ல. அம்மான்றவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அதிகாரமே கிடையாது. அம்மான்றவர்களே இல்லை, உடம்புலயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த கதாபாத்திரங்களும் அந்த உடலில் இல்லை.
எண்ணங்களில் இல்லை, அந்த பொறுப்புகளில் இல்லை, பொறுப்புமயமான உணர்ச்சிகளில் இல்லை. பிரபஞ்சத்தில் சூரியனில் சூரியன் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அம்மான்றவளோ அப்பான்றவளோ தேசத்தலைவன்றவரோ அதிகாரின்றவங்க எதுக்குள்ள எப்படிங்க இருக்க முடியும்? இது வேற இவங்களுக்கெல்லாம் ஆன்மீகம். இது இதுக்கு பேர் என்ன? இது அப்சல்யூட் அறியாமையினுடைய உச்சம்தான் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தியானம் பண்றது, கேரக்டர்ஸ் எல்லாம் ஆன்ம விசாரம் பண்றது. எப்படி கேரக்டர் மயமாக கதாபாத்திர மயமாக நீ வாழ்ந்து கொண்டே அதுக்கு அதுவே ஸ்டம்பிளிங் பிளாக் ஆச்சே, க்ளோஸ்ட் ஆச்சே. ஒரு அப்பா உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த சசங்கத்தை கேட்டுட்டு அப்படி கண்டினியூ பண்ணி அப்பாவா அந்த வீட்டுல வளைய வந்துகிட்டு அவருக்கு தியானம் பண்ண போறாரா? நான் யார் விசாரம் பண்ண போறாரா? இல்லவே இல்லை என்பது அடிப்படை. அந்த இல்லை என்பது எங்கேயும் ஒரு ஒரு ஆளே இல்லை. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க. ஆதரவாய் மூணாவது லைன் முதலிருந்தே பாடிடுறேன். சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் ஓதுகின்ற வாதமதும் உண்மையல ஆதரவாய் தான் தேடும் காலத்தும் தன்னை அடைந்த காலத்தும் ரெண்டும் உபச்சார வார்த்தை. நம்ம தேடின் இருக்கோமா? ஒரு நாள் இன்னைக்கோ ஒரு நாள் இன்னைக்கோ ஒரு நாள் அங்க இது முடியும். ஒரு கதாபாத்திரம் முடியறதுன்னு நேரடியா இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல. நீங்க உங்க வீட்டுல போய் இப்ப உடனே போக போறீங்க, நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பண்ண போறீங்க, இல்லாட்டி அடுத்த செகண்ட் வாழ போறீங்க. கிச்சனுக்கு போய் சாப்பிடுறீங்க வச்சுங்க, இது முடிஞ்ச பிறகு டின்னர் சாப்பிட போறீங்க வச்சுங்க. அம்மா நடந்து போய் அம்மா வந்து சாப்பாடு சாப்பிடுறாங்களா? அங்க எங்க அம்மா வந்தது உள்ள நினப்பு எப்படி எல்லாம் பொழப்ப கெடுக்குது இல்ல? புத்தியையும் போட்டு குழப்பி வச்சிருக்கா இல்லையா? எந்த புத்திக்குள்ளையும் அம்மான்ற உணர்ச்சி மயமான ஒரு தனி வடிவம் கொண்ட ஒரு வியக்தி, ஒரு தோற்றம் கண்ட ஒரு சத்தியம் இருக்கின்றதா? எங்கேயுமே இல்லை. இது ஆன்மீக சாதகமே விட்டுருங்க. அதைத்தான் சொல்றாரு. ஆதரவாய் தான் தேடும் காலத்தும் தன்னை அடைந்த காலத்தும் தான் தசமன் அன்றி யார்தான். அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்றாங்க? அதை கடந்துடுறாங்க. வீடு வாங்கடா வாங்கடா வாங்கடா, நில்லுங்கடா, எண்ணி பார்த்துடலாம்டா அப்படின்ட்டு என்ன பண்றாரு? லீடர் மாதிரி இருக்கிற எப்படியும் ஒருத்தன் லீடர் மாதிரி இருப்பான்ல, அவன் முதல் முட்டாள். நம்ப நிறைய நிறைய பேர்களாக உள்ள நானை மாற்றி வைத்து, உணர்ச்சிகளை மாற்றி வைத்து, ஒரு உடம்புக்குள் நிறைய பேரை உலவ விட்டு, அவர்களெல்லாம் அதிகாரம் கொண்டவர்களாக, ஞானத்தை தேடுகின்றவர்கள். இந்த இடத்துல பண்ணாதீங்க. இதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. ஒரு ஆள் கூட இல்லை எந்த இடத்துலையும், ஒரு பேச்சில ஒரு ஆள் இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். 24 hours 24/7 வந்து இங்க இல்லவே இல்லை. பேசுறேன், பேசினவனே இல்லை. பேசி கொண்டிருக்கும் பொழுதே பேசுறவன் இல்லை, சொல்லி கொண்டிருக்கும் போதே சொல்லுபவன் இல்லை. அங்கேயும் உங்ககிட்ட கேட்பவர்களே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரபஞ்சத்திலேயே தனி ஆளே இல்லை. எல்லாம் உள்கடந்த தன்மை தான் வந்து சுரூபம். நமது உள்கடந்த தன்மை தான் சுரூபம். நமது உள்ளுன்னு என்ன? போற வழியில உள்ளெல்லாம் போய் அதை கடந்து இருக்கிறது மெய்ப்பொருள். அந்த மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும், எல்லா உணர்ச்சிகளும், எல்லா எண்ண ஓட்டங்களும், எல்லா பொறுப்புகளும் உலகத்தோட ரிலேட் பண்ணி 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 ஒவ்வொரு வார்த்தையிலையும் லோடட் பவர் இருக்கா இல்லையா? சூரியன்ல இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஒரு ஆட்டுக்குட்டியில இந்த பிரச்சனையே கிடையாது. ஐந்தறி உயிரின வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்ம மாத்திரம், நீங்க மாத்திரம் ஏன் லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு எண்ணத்துக்கு முன்னாடியும் டைட்டா இருக்கீங்கல்ல. இது பேர் என்ன? பார்த்தா விழுந்துருது, கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கன்றது வந்து உதிக்கவே உதிக்காத, அசையவே அசையாத ஒரு பெரிய இருப்பு. அதுதான் உங்களுடைய உண்மையான நான். தன்னை தேடும் காலத்தும் தன்னை அடைந்த காலத்தும் தான் அந்த பத்தாவது ஆள் அன்று யார் தான் அப்படின்னு அந்த இதுல வர்றாரு. அங்கிருந்து போன அந்த பத்து பேர்ல ஒருத்தன் வந்து எழுதுறக்க வந்து நின்றுக்கிட்டு சொல்லுடா, 1, 2, 3, 4, 5 பார்த்தா இவரு தான் இங்க வந்து நின்றுட்டாரு. 9 போய் முடியுது. பாத்தியா
ஒருத்தன் போயிட்டான். ஏன்னா ஆன்ம சாதகம் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. என்ன, நான் எந்த அளவுக்கு நுணுக்கமா பேசுறேன், எந்த அளவுக்கு நுணுக்கமாக நான் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உணர்ச்சி நட்ட நடு ராத்திரி எழுந்துக்கும் போது கூட ஒரு 10 தாட்டு வந்துட்டு போவோம். தூக்க அசதியா இருக்கும். தூக்க அசதியில பாத்ரூம் ஃபீலிங்ல டயர்ட்னஸ்ல எவ்வளவோ வேலைகள் பண்ணுறது. அதுக்கு நடுவில் பாத்ரூம் ஃபீலிங் வந்து நடு ராத்திரி 2 மணிக்கு எழுந்து அப்படியே போகும்போது ஒரு 10 தாட்டு அதை பத்தி இதை பத்தி அப்படி வரும். அந்த அளவுக்கு நான் வந்து உடம்போட்டு அடைச்ச இவனே இல்லை. இந்த உடல்ன்ற ஒரு அவஸ்தைக்கோசரம் அது வந்து எழுந்து பாத்ரூம் ஃபீலிங்னால எழுந்து பாத்ரூமுக்கு சென்று வருகின்றது. இதுக்கு நடுவில் ஒரு 10 தாட்டுக்கு இதுக்கு என்ன அருகதை இருக்கு? தனித்து உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? இவங்களோட அப்படியே திருப்பி திருப்பி அவங்க வந்து புத்தி கட்டத்தனமா உள்ள எண்ணமயமாக இருந்து கொண்டிருப்பார்கள். அதுக்குள்ளேயே மேயறதுக்கா? அதனாலதான் இங்க தனியாலாம் வந்து ஐசோலேட்டே பண்ணக்கூடாது. உள்ளுக்குள்ளதான் ஐசோலேஷன். நான் வந்து உடம்பு ஐசோலேஷன் சொல்லல. உள்ளுக்குள்ள தனிமைக்கு ஆட்பட்டு சும்மா உணர்ச்சி மயமா இருந்துகிட்டு அதை விளக்கறத பத்தி ஆன்மீகம் நினைச்சு கூடாது. அது இல்லவே இல்லை. அதனாலதான் அதை பார்க்கறவன முதல்ல புடி, தியானம் பண்றவன முதல்ல புடி, உள்ள விசாரிக்கிறவன் பக்கத்திலேயே இல்லை அவனை பூடி, அவன் முன்னாடியே இல்லை. நான் யாருன்னு விசாரிக்கிறான் இல்ல, பாக்குறான் இல்ல, பாக்குறவன் யாரு, நிக்கிறவன் யாரு, நின்ற நிக்கிறவன் யாரு, உக்க அங்க அங்க சீட்டே இல்லை, ஆளே இல்லை. அந்த அளவுக்கு நுணுக்கம் இருக்கின்றது. இவங்க என்ன பண்ணாங்க, அது ஒவ்வொருத்தனும் வந்து எதிர் சைடு வந்து நிக்கிறான், பார்த்தா என்னது நம்ம குரு சொன்ன மாதிரி ஆயிடுச்சுடா, ஒத்தம் போயிட்டான்டா, நீ வா நான் என்ற அவரு ஏன் அப்படியே நின்று சொல்லக்கூடாதா? என்ன தன்னை பாவிக்கிறதுக்கே தெரியல. தன்னை 1 நம்பர் சொல்றதோ 10 நம்பர்ல தான் போய் முடியணுன்றதோ அப்படின்லாம் ஐடியாஸ் இருக்கு. புரியுதா? நின்ற இடத்துல என்ன சொல்றேன்டா, நான் 1, 2, 2, 3, 4, 4, 5, 6, 7, 8, 9, 10 எதிர்க்கு என்ன போய் நிக்கிறது? 10 பேர் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டார்கள்? அத போல ஆன்மாவை பத்தி என்னென்னமோ ஐடியாஸ், அதுவும் விழிப்பு நிலையில வந்து உணராதவன் வந்து இந்த உலகத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. சர்வ சாதாரணமா காமன் சென்ஸ்ல சத்சங்க பலத்திலையும் குரு சந்நிதி இணக்கத்திலையும் அப்படியே அடைச்சா போல ஆன்ம ஞானம் அடைஞ்சுக்கிட்டு அப்படியே தனி கதாபாத்திரங்கள்லாம் எரிஞ்சுப்படும். இல்லையப்பா, 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பரே இல்லை, எல்லாரும் உயிரோட இருக்காங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இப்ப 750 கோடி மக்கள் இருக்காங்க. சப்போஸ் ஒரே டைம் எல்லாரும் தூங்குறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பூமி வந்து இருட்டு பகலே விட்டுருங்க, ஒரே சமயம் எல்லாருக்கும் 12 மணி நேரம் இருட்டு, எல்லாம் ஒரே ஒரு கண்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற மேற்குல ஒரு கண்டம், கிழக்குல இன்னொரு கண்டம், ஆசியா கண்டம், அமெரிக்க கண்டம், ஆப்பிரிக்க கண்டம் அப்படின்னு வந்து இந்த கண்டங்கள் தனித்தனியா துண்டங்களா இல்லாமல் ஒரே ஒரு பாதி பாதி இல்லை, கால் பரப்பு தான் மொத்தம், 1/3 தான் நிலம், 1/3 நிலமும் ஒரே கண்டமா இருக்கு. 750 கோடியும் நல்லா தூங்குறோம் வச்சுங்க, அப்ப இருட்டு தூங்குறோம் வச்சுங்க. என்னது இது, காமெடியா இல்லை? இங்க எழுந்து ஆன்மீகம் பண்றது கூட ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாருமே ஆழ்ந்த வரக்கும் கனவு, கனவு எதுவும் கிடையாது. ஏன் கனவு வருது, ஏன் விழிப்பு நிலை வருது? அந்த இடத்துல நான நாட்டாண்மை பண்ண விட்டு வாசனைகளோட சேர்த்து சேர்த்து என்ஜாய் பண்றோம். நீங்க ஐபிஎஸ் அதிகாரியாவும் இருப்பீங்க, இல்லாட்டி ஆசிரியராகவும் இருப்பீங்க, அம்மாவாகவும் இருப்பீங்க, தேசத்தலைவராகவும் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க வந்து ஆன்மீகம் இருக்க முடியும்? அவங்க எப்படிங்க நான் யார் வச்சு ஆரம்பிப்பேன்? நான் தான் ஓயாமல் அவர் பிரசிடண்டா இருக்காரு, அம்மாவெல்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் இருக்காங்க, எதுவுமே கிடையாது. பிரபஞ்சத்துல பொருள் இல்லை வந்து எல்லாம் தெரிஞ்சிடுது. 5 அறிவு வரைக்கும் நல்ல கிளியரா இருக்கு. ஒரு ஆடுக்குள்ள ஆடு இல்லை, மாடுக்குள்ள மாடு இல்லை. உணர்ச்சிகள் வந்து மாடாவும் ஆடாவும் சூரியனாவும் சந்திரனாவும்
பாலைவனமாகவும் பருவ காலங்களாகவும் பிரபஞ்சமாகவும் எல்லாம் ஜடம் ஜடம் ஜடம். நம்ம மாத்திரம் பெரிய அப்படியே சைத்தன்யமா அறிவா, அதுக்கு ஒன்றும் தெரியலையே. தெரிஞ்சா இவ்வளோ வித்தியாசங்களோட பிறந்தவர்களாக ஒரு ஃபீலிங் கூட இருக்காது. என்ன வந்தா நீ பிறந்தவனா, யோசிச்சா பிறந்தவனா, உணர்ச்சி மயமா இருந்தா பிறந்தவர்களா? இது அற்புதமான தெளிவு. பத்து பேரும் ஏன் அப்படி அப்படியே தங்களுக்குள்ளேயே, ஏய் நான் இங்கிருந்தே குரல் கொடுக்குறேன்டா, ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அவங்க அவங்க சொல்ல, என்ன நடந்தது? ஒண்ணுமே இல்லை. புதுசா அவன் தொலைஞ்சு போனான், ஏற்கனவே தொலையவே இல்லை இல்ல. சோ சாதக காலத்திலேயும் வந்து தனி நான் கிடையாது, அறியாமை கிடையாது, மனம் கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க, ஆனந்தங்க ரமண மகரிஷி, அற்புதங்க, கோல்டு. கோல்டு, அப்சல்யூட் கோல்டு, பியூர். இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. இவ்வளவே இந்த செய்யுள். செய்யுள்ன்றது சும்மா நீங்க வந்து சித்தாந்தமா, அறியாமையும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, மனமும் இல்லை, நாம ரூபங்கள் இல்லை, தேச காலங்கள் இல்லை, மூன்று அவஸ்தைகள் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவர்களே இல்லாத, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரே கண்டமா 750 கோடி மக்களும் இருந்தா கிட்டத்தட்ட ஆன்ம ஞான நிலை அப்படி உணர்த்திடலாம்ல. ஏறி மிரிச்சுக்கிட்டு உங்களுடைய அதிகாரம் கொண்ட பொறுப்புகள் கொண்ட கதாபாத்திரங்கள்லாம் என்ன பண்றது, உங்களையும் டூ பண்ணிக்கிட்டு இருக்கு, மற்றவங்களையும் உங்கள்லேருந்து பிரிச்சு, ஒருவர் அம்மாவாம், ஒருவர் அப்பாவாம், ஒருவர் மகளாம், ஒருவர் மகனா, ஒருவர் அதிகாரம்லாம் சிலதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காராம். எல்லாம் உணர்ச்சிகள், எண்ணங்கள், அதெல்லாம் வந்து அந்த நான் வழியாக உள்ளே குடிகொள்கிறது. நானே யாருன்னு பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போயிடுறது. நான் இல்லாமல் என்ன ஆறுது, வெறும் ஒரு சைலண்ட் விட்னஸ் போல, ஒரு சாட்சி போல, உருவமற்ற சதா எருப்பு மயமாகவும் பேரறிவு மயமாகவும் உணர்வு மயமாகவும் பூரணமாக, அது ஒன்றே ஒன்று அத்வைத்தமாக. நம்ம இல்லை, நம்ம பிறக்கவே இல்லை, நம்ம வாழவே இல்லை, அதுக்கப்புறம்தான் ஆன்மீக சாதகம், அதுக்கப்புறம்தான் ஆன்ம ஞானம். அதனால தான் சாத்தியத்துல நீ போய் அடையலப்பா, ஃபர்ஸ்ட் சாதகமே இல்லப்பா, சாதகனே இல்லப்பா அப்படின்னு அற்புதமா முடிச்சிருக்கிறார். திருப்பி திருப்பி கேளுங்க, ஆனந்தமோ ஆனந்தம், கேட்க இமீடியட்டா முக்தி, உடனடியாக உணருதல். என்ன உணருதல், தனியா அந்நியமா இல்ல அந்த பொருளை, இந்த பொய் விழுந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் குழப்பமயமா இருந்த அதிகாரம் கொண்ட அத்தனை வினை புரிபவர்களாக கதாபாத்திரங்களாக இருந்த அனைவரும் ஒரு சேர அவர்களுடைய குறுகிய அறிவுகள், அறிதல் தெரிதல் புரிதல் மூலமாக இருந்த அறிவுகள், பழக்க வழக்கங்கள், தேச காலங்கள், போத் போத் பத் பத், சூப்பர். இவ்வளவே ரெண்டுத்திலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, டிரான்சன்ட் இன் ஜஸ்ட் பி சப்சங்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் பரப்புங்கோ. என்ன உதவி பண்ணணும்னு யோசியுங்கள். இதை உலகத்திற்கே எல்லா லாங்குவேஜஸ்லையும் எடுத்துன்னு போகணுன்ற அளவுக்கு அனைவரும் விருப்பப்படுகின்றார்கள். இதற்குத்தான் இப்படி வந்து உழைத்து இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளோ உதவிகள் தேவைப்படுகின்றது. முதலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரங்கதுரை அவர்களின் வாட்ஸ்அப் நம்பரிலும், மாரியப்பன் அவர்களின் வாட்ஸ்அப் நம்பரிலும், இரண்டிலும் இணைந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி பண்ணலாம், இதை எப்படி வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஆர்வம். அவர்கள் இதில் குதித்து கழித்து வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் என்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு கேட்பவர்களில் பலர் வந்து இங்க தொடர்புல இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சாட்டில் வந்தவங்களும் சரி, வெளியில இருக்கிறவங்களும் சரி, புதிதாக கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் பரப்புங்கள். எல்லாருக்கும் இது கிடைக்கணும், கிடைக்கணும், அவ்வளவு சந்தோஷம். முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு உள்ளது 40 அடுத்த செய்யுள் 38 சந்திப்போம்.